வணக்கம். லைன் செய்திகளுக்காக டி புவனேஸ்வரி. இன்றைய தலைப்புச் செய்திகள். ஆளுநர் அவர்களின் கனவு திட்டமான 20க்கு 20 சேவை திட்டத்தின் கீழ் 7/8/2020 அன்று வாலாஜாபாத் லைன் சங்கம் சார்பாக ஊத்துக்காடு குழந்தைகள் காப்பகத்திற்கு 50 கிலோ அரிசியானது தானமாக வழங்கப்பட்டது. அச்சங்கத்தின் தலைவர் MJF லயன் சி தவமணி, செயலாளர் லயன் எல் சசிகுமார், பொருளாளர் MJF லயன் பி சேகர், மேலும் மண்டல தலைவர், வட்டார தலைவர் மற்றும் சங்க உறுப்பினர்கள் கலந்து கொண்டு சேவை செய்தார்கள். மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் MJF லயன் டாக்டர் எம் கல்லழகர் அவர்கள் தெரிவித்ததாவது, பன்னாட்டு திட்டமான ட்ரைட்ஸ் டயபெட்டிஸ் அவேர்னஸிற்கான லோகோவானது எழில்மிகு வடிவில் மாற்றப்பட்டுள்ளது என்றும், நீரிழிவிற்கான நடைப்பயணத்தை வலியுறுத்தி ஒரு பேரணி நடத்தி அதை மை லைனில் ஸ்ட்ரைட்ஸ் ஃபார் டயபெட்டிஸ் அவேர்னஸ் அண்ட் ப்ரிவென்ஷன் என்ற தலைப்பில் பதித்தால் அச்சங்கத்திற்கு புதிய லோகோ வடிவில் பேனர் பேட்ச் அவார்ட் கிடைக்கும் என்று அவர் தெரிவித்தார். A4 மாவட்டத்தின் லைன்ஸ் ஹப்பின் லைன்ஸ் ரேடியோ துவக்க விழாவானது 15/8/2020 சனிக்கிழமை காலை 10:30 ஜூம் மீட்டிங் வாயிலாக சிறப்பாக நடக்கவிருக்கிறது. லைன்ஸ் ஹப் மாவட்ட தலைவர் லயன் யூ விக்ரம் அவர்கள் தலைமையில் மாவட்ட ஆளுநர் MJF லயன் கே அருண்குமார் அவர்கள் லைன்ஸ் ரேடியோவை துவக்கி வைக்கிறார். மேலும் ஜூம் மீட்டிங்கின் ஐடி ஆனது 2214627244. ஜூம் மீட்டிங்கின் பாஸ்வேர்டானது 15820. ஜூம் மீட்டிங்கில் உள்ளே வரும்பொழுது தங்களது பெயரை சரியாக டைப் செய்யவும். துவக்க விழாவிற்கு வருக வருக என்று ஆரணி சில்க் சிட்டி லைன் சங்கம் சார்பாக அனைவரையும் அன்புடன் அழைக்கிறார்கள். ஸ்ரீபெரும்புத்தூர் ராமானுஜர் லைன் சங்கத்தின் 2020-2021 பதவியேற்பு விழாவானது 6/8/2020 அன்று சிறப்பாக நடைபெற்றது. மாவட்ட தலைவர் PMJF லயன் டாக்டர் எம் மகாலிங்கம் அவர்கள் கொடி வணக்கமும், சாசன தலைவர் MJF SJ கோபால் அவர்கள் லயன்ஸ் வழிபாடும் வழங்கினார்கள். லயன் எஸ் சுரேஷ் பாபு அவர்கள் இப்பதவியேற்பு விழாவினை தலைமை தாங்கினார். மாவட்ட தலைவர் PMJF லயன் டாக்டர் எம் நடராஜன் அவர்கள் வரவேற்புரை அளித்தார். புதிய பொறுப்பாளர்களை பதவியில் அமர்த்தி சிறப்புரை வழங்கினார் மாவட்ட ஆளுநர் MJF லயன் கே அருண்குமார் அவர்கள். முன்னாள் மாவட்ட ஆளுநர் PMJF லயன் வி ராமர் அவர்கள் புதிய உறுப்பினர்களை சங்கத்தில் இணைத்து சிறப்புரை வழங்கினார். சேவை திட்டங்களை துவக்கி வைத்து சிறப்புரை வழங்கினார் PST ஸ்கூலிங் PMJF லயன் டி ராமலிங்கம் அவர்கள். இச்சங்கத்தின் தலைவர் லயன் எம் ராஜேந்திரன் BA, செயலாளர் லயன் கே கண்ணன், பொருளாளர் லயன் ஜி குமார் மற்றும் சங்க பொறுப்பாளர்கள் இவ்விழாவில் பதவியேற்றார்கள். மண்டல தலைவர் MJF லயன் பி சந்திரசேகர், வட்டார தலைவர் லயன் கே கிருஷ்ணமூர்த்தி, சாசன செயலாளர் MJF லயன் எஸ் ரவி, சாசன பொருளாளர் லயன் கே சரவணன், மாவட்ட தலைவர்கள் PMJF லயன் ஆர் முனுசாமி, MJF லயன் ஐ சுசில், லயன் TN அருள், MJF லயன் AK அரவிந்தன், லயன் MB வேல்முருகன், BABL, PMJF லயன் MS முருகன் மற்றும் முன்னாள் மாவட்ட தலைவர்கள் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினார்கள். மாவட்ட தலைவர்கள் PMJF லயன் டாக்டர் எம் நடராஜன் அவர்களும் லயன் வி பிரேமாவதி அவர்களும் இந்நிகழ்ச்சியினை ஒருங்கிணைத்து சிறப்பித்தார்கள். இறுதியாக செயலாளர் லயன் கே கண்ணன் அவர்கள் நன்றியுரை வழங்கினார். மேலும் இப்பதவியேற்பு விழாவில் சேவை திட்டங்களாக 10 மற்றும் 12 வகுப்பில் முதல் 3 மதிப்பெண் எடுத்த அரசு பள்ளி மாணவர்களுக்கு காசோலையும், ஏழை எளிய மக்களுக்கு ரூபாய் 25,000 மதிப்பிலான புத்தாடைகளும் வழங்கப்பட்டது. GAT ஒருங்கிணைப்பாளர் PMJF லயன் என்டி பாஸ்கர் அவர்கள் தெரிவித்ததாவது, கூட்டு மாவட்ட அளவில் நம் மாவட்டம் சேவைகள் திட்டத்தில் முதல் இடமும் உறுப்பினர் வளர்ச்சியில் 3வது இடமும் பெற்றுள்ளது என்றும், இதற்காக உழைத்த சங்கங்களின் நிர்வாகிகள், GST GMT நிர்வாகிகள் அனைவருக்கும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டார். மண்டல
தலைவர் பி எம் ஜே எஃப் லயன் கே பொன்னம்பலம் அவர்கள் அவரது மண்டலத்தில் உள்ள சங்க பொறுப்பாளர்களுக்கு தெரிவித்ததாவது, இந்த வாரம் இறுதிக்குள் புதிய உறுப்பினர்களை தங்களது சங்கத்தில் இணைத்து மை எல்சிஐயில் அவர்களை சேர்க்குமாறு கேட்டுக்கொண்டார். மேலும் மண்டலம் 2-8 சங்கங்கள் WMMR ரிப்போர்ட்டில் பதிவு செய்து தினந்தோறும் செய்யும் சேவை திட்டங்களை WSAR ரிப்போர்ட்டில் பதிவு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். லயன்ஸ் குவெஸ்ட் நமது மாவட்டத்தில் இணைய வாயிலாக நடத்தப்படும் என்று லயன்ஸ் குவெஸ்ட் மாவட்ட தலைவர் அவர்கள் தெரிவித்தார். இதனை நமது மண்டலத்தில் உள்ள அரிமாக்களின் பிள்ளைகளை முக்கியமாக 8, 9, 10 வகுப்பில் பயிலும் மாணவ மாணவிகளை நேர்வழிப்படுத்தும் பயிற்சியில் கலந்து கொண்டு பயனடையுமாறு கேட்டுக்கொண்டார். மாணவர்களின் பெயர் மற்றும் அலைபேசி எண்ணை லயன்ஸ் குவெஸ்ட் மாவட்ட தலைவர் அவர்களிடம் பதிவு செய்யுமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொண்டார். திருவண்ணாமலை மலைநகர் லயன்ஸ் சங்கம் 6/5/2020 அன்று செங்கம் அடுத்த மண்மலை தேசிய நெடுஞ்சாலையின் இருபுறமும் 100 மரக்கன்றுகளை நட்டு வைத்து பசுமை வேலி அமைத்து நீரை தேக்கி வைக்கும் பசை மண்ணுடன் கலந்து பராமரிப்பது குறித்து செங்கம் பசுமை மீட்பு இயக்கத்துடன் ஒப்பந்தம் செய்யப்பட்டு மரத்தின் வளர்ச்சியை தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகின்றார்கள். இதற்கான 100 மரக்கன்றுகளை சங்கத்தின் முடுக்குநகர் லயன் ஜி சக்திவேல் அவர்கள் வழங்கினார். சங்கத்தின் தலைவர் லயன் கே கமலக்கண்ணன், பொருளாளர் லயன் ஜி பாலாஜி, வட்டார தலைவர் லயன் கே சந்திரசேகரன், சங்க வழிகாட்டி லயன் பி பாபு மற்றும் சங்க நிர்வாகிகள் லயன் பி கருணாகரன், லயன் கே ஆறுமுகம், லயன் என் மணிகண்டன், லயன் ஏ சிவராமன், லயன் ஆர் யோகேஸ்வர், லயன் எஸ் சங்கர் மற்றும் செங்கும் பசுமை மீட்பு இயக்க நிர்வாகிகள் கலந்து கொண்டு சேவையாற்றினார்கள். இந்த மாபெரும் சேவை தொடர்ச்சியாக நடைபெற்று மரக்கன்றுகளை நட்டு பராமரிப்பது என தீர்மானிக்கப்பட்டுள்ளது. மேல்மருவத்தூர் லயன்ஸ் சங்கத்தின் ஜூலை மாதத்திற்கான வார சேவையில் 6 நாள் சேவையாக சங்கத்தின் சாசன உறுப்பினர் லயன் எஸ் நாகராஜன் அவர்கள் 6/8/2020 அன்று சோத்துப்பாக்கம் மேம்பாலம் அருகில் 800 நபர்களுக்கு கபசுர குடிநீர் மற்றும் முகக்கவசம் வழங்கினார்கள். மேலும் ஒரு சேவையாக சங்கத்தின் சாசன இரவு தலைவர் லயன் என் கோபி அவர்களின் துணைவியார் திருமதி ஜி பாரதி அவர்கள் பிறந்த நாளை முன்னிட்டு பெரும்பேர் கண்டிகை முதியோர் இல்லத்தில் உள்ள 60 நபர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. சங்கத்தின் தலைவர் லயன் அமுதம் கே ரமேஷ், செயலாளர் லயன் ஆர் எஸ் மூர்த்தி, பொருளாளர் லயன் சி செந்தில்குமார், மாவட்ட தலைவர்கள் லயன் ஆர் சம்பத்குமார், லயன் கே வெங்கடேசன், உடனடி தலைவர் லயன் பி சதீஷ்குமார், வட்டார தலைவர் எம் ஜே எஃப் லயன் பி சதாசிவம், இரண்டாம் துணை தலைவர் லயன் என் ஜெயராஜ் மற்றும் லயன் வி காளிதாஸ், லயன் பி சங்கர், லயன் ஆர் எஸ் சண்முகம் ஆகியோர் கலந்து கொண்டு சேவை செய்தார்கள். வேலூர் கோட்டை மாநகர் லயன்ஸ் சங்கம் சார்பில் 6/8/2020 அன்று சங்க தலைவர் லயன் இ கேசவன் தலைமையில் வட்டார தலைவர் லயன் இன்ஜினியர் எஸ் மணிபாரதி முன்னிலையில் வேலூர் பேங்க் நகரில் உள்ள முதியோர் இல்லத்தில் உள்ள அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. செயலாளர் லயன் எஸ் காசி, பொருளாளர் லயன் எஸ் சண்முகம் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டு சேவை செய்தார்கள். ஸ்ரீபெரும்பத்தூர் டெம்பிள் சிட்டி லயன்ஸ் சங்கத்தின் மாவட்ட தலைவர்களின் சந்தாவானது மாவட்ட ஆளுநர் எம் ஜே எஃப் லயன் கே அருண்குமார் அவர்களிடம் வழங்கப்பட்டது. அச்சங்கத்தின் மாவட்ட தலைவர்கள் எம் ஜே எஃப் லயன் எஸ் ஆர் பாபு, GLT சப்போர்ட்டிங் டீம் எம் ஜே எஃப் லயன் சி அழகேசன், எம் ஜே எஃப் லயன் டி சுப்பிரமணி, எம் ஜே எஃப் லயன் ஜி விநாயகம், லயன் எச் பிரபு மற்றும் லயன் ஆர் கோபி ஆகியோரை மாவட்ட ஆளுநர் பாராட்டி வாழ்த்தினார்.
நந்திவரம் ஊரப்பாக்கம் பிளாட்டினம் சிட்டி லைன் சங்கத்தின் பதவியேற்பு விழா 5/8/2020 அன்று நடைபெற்றது. அந்நிகழ்வில் சேவை திட்டங்களானது 7 எளிய மக்கள் 25 நபர்களுக்கு அரிசி மற்றும் மளிகை பொருட்கள் வழங்கப்பட்டது. 100 மரக்கன்றுகள் நடப்பட்டது. 100 முகக்கவசங்களும் மற்றும் 100 கிருமி நாசினியும் 100 நபர்களுக்கு வழங்கப்பட்டது. 10, 11, 12 வகுப்பில் முதல் 3 இடத்தை பிடித்த மாணவர்களுக்கு ₹6,000 கல்வி ஊக்கத்தொகையாக வழங்கப்பட்டது. 10 பெண்களுக்கு ₹5,000 மதிப்பில் புடவைகள் வழங்கப்பட்டது. 100 நபர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. இச்சேவையின் மதிப்பு சுமார் ₹37,000 ஆகும். வேலூர் சத்வாச்சாரி லைன் சங்கத்தின் சார்பில் 6/8/2020 அன்று ₹3,000 மதிப்பிலான கபசூர குடிநீர் மற்றும் முகக்கவசங்கள் வழங்கப்பட்டது. சங்கத்தின் தலைவர் லயன் கே ரவி, பொருளாளர் லயன் டி பன்னீர்செல்வம், மாவட்ட தலைவர்கள் லயன் எம் ஜி ராதாகிருஷ்ணன், எம்ஜேஎஃப் லயன் சி சிவராஜ், நிர்வாகம் செயலாளர் லயன் கே எஸ் முருகேசன் மற்றும் உறுப்பினர்கள் லயன் பெருமாள், லயன் ரமேஷ், லயன் அந்தோனிசாமி ஆகியோர் கலந்து கொண்டு சேவையாற்றினார்கள். ₹324A4 மாவட்டம் மண்டலம் 4 ஒருங்கிணைப்பு கூட்டம் 8/8/2020 சனிக்கிழமை காலை 10 மணி அளவில் மண்டல தலைவர் எம்ஜேஎஃப் லயன் ஆர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் தலைமையில் கண்ணமங்கலம் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இல்லத்தில் நடக்கவிருக்கிறது. மண்டலம் 4 வட்டாரம் 10 உள்ள சங்கங்களான கண்ணமங்கலம் டவுன், காவனூர், வேலூர் பாலார் சிட்டி, வேலூர் சத்வாச்சாரி லைன் சங்கங்களும் வட்டாரம் 11 உள்ள சங்கங்களான தேவிகாபுரம், ஆரணி கோல்டன் சிட்டி, ஆரணி சில்க் சிட்டி, சேத்துப்பட்டு எவர்கிரீன் சங்கங்களும் வட்டாரம் 12 உள்ள சங்கங்களான ராணிப்பேட்டை லிபர்டி, ஆர்காடு டெல்லிகேட், காவிரிப்பாக்கம் வாலாஜாபேட்டை மில்லினியம் சங்கங்களின் தலைவர்கள், செயலாளர்கள், பொருளாளர்கள் மற்றும் மாவட்ட தலைவர்கள் பங்கேற்க வேண்டும் என்று கண்ணமங்கல நகர லைன் சங்கத்தின் சார்பாக கேட்டுக்கொண்டார்கள். வந்தவாசி லைன் சங்கத்தின் சார்பில் 6/8/2020 அன்று மாம்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த திரு ஞானம் என்ற விவசாயிக்கு ₹8,500 மதிப்பிலான விவசாய களை எடுக்கும் இயந்திரத்தை தலைவர் பி முருகேசன் அவர்களது கரங்களால் வழங்கினார். மேலும் மும்மணி கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி திரு கன்னியப்பன் என்பவருக்கு மருத்துவ செலவாக ₹5,000 வழங்கினார்கள். அச்சங்கத்தின் செயலாளர் லயன் ஆர் தண்டபாணி, பொருளாளர் லயன் பி பிரகாஷ் மற்றும் சங்க உறுப்பினர்கள் கலந்து கொண்ட சேவை புரிந்தார்கள். ராணிப்பேட்டை லைன் சங்கம் சார்பாக 7/8/2020 அன்று அம்மூர் அருகில் கல்புதூர் கிராமத்தில் உள்ள பொதுமக்களுக்கு COVID-19 பற்றிய விழிப்புணர்வு மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிப்பது எப்படி என்பதை வாலாஜா அரசு மருத்துவமனையில் பணிபுரியும் டாக்டர் சசிரேகா அவர்கள் விளக்கம் அளித்தார்கள். மேலும் மூச்சு பயிற்சியும் கற்றுத்தரப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பொதுமக்களுக்கு முகக்கவசம் மற்றும் ஆர்சனிக் ஆல்பம் 30C மாத்திரைகள் வழங்கப்பட்டது. சங்கத்தின் தலைவர் லயன் ஆர் சங்கர், செயலாளர் லயன் இ சடகோப்பன், பொருளாளர் லயன் பி டி ரகுபதி, லயன் அறிவழகன், லயன் அருணாச்சலம், சங்க முன்னாள் நிர்வாகிகள் கலந்து கொண்டு சேவை செய்தார்கள். குடியாத்தம் நகர லைன் சங்கம் 7/8/2020 அன்று 5 மரக்கன்றுகள் நடப்பட்டது. சங்கத்தின் தலைவர் எம்ஜேஎஃப் லயன் கே செந்தில்குமார், செயலாளர் லயன் எம் கிரிதர் பிரசாத், பொருளாளர் லயன் பி எஸ் ரவீந்திரன் மற்றும் சங்க உறுப்பினர்கள் கலந்து கொண்டு இச்சேவையில் ஈடுபட்டார்கள். வந்தவாசி மலைநகர் லைன் சங்கத்தின் சார்பாக நாள்தோறும் அன்னதானம் என்ற திட்டம் மூலம் 7/8/2020 அன்று பொதுமக்கள் 30 நபர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. சங்கத்தின் தலைவர் லயன் ஜே சந்திரன், செயலாளர் லயன் ஆர் ரமேஷ், பொருளாளர் லயன் எஸ் தேவசேனாபதி மற்றும் சங்க உறுப்பினர்கள் கலந்து கொண்டு சேவை செய்தார்கள். மதுராந்தகம் தொன்மை நகர் லைன் சங்கத்தின் தொடர் சேவையில் 21 நாளாக 7/8/2020 அன்று 21 முதியவர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. சங்கத்தின் தலைவர் லயன் எம் ரவிக்குமார், செயலாளர் லயன் எஸ் சீனிவாசன், பொருளாளர் லயன் டி ஜெர்லின் ஜோஷ் மற்றும் சங்க உறுப்பினர்கள் கலந்து கொண்டு சேவை புரிந்தார்கள். மதுராந்தகம்
மதுராந்தகம் கோயில் நகர லைன் சங்கத்தின் சார்பாக 3/8/2020 அன்று திரு மன்னன் புதூர் அவர்களின் மாமா தனபால் அவர்களின் இறுதி சடங்கிற்காக ₹2000 மதுராந்தகம் நகர துப்புரவு பணியாளர் தினமும் 10 நபர்களுக்கு தேநீர் பிஸ்கெட் மற்றும் உணவு வழங்கப்பட்டது. சங்கத்தின் தலைவர் லயன் எல் தரணி நரசிம்மன், செயலாளர் லயன் எம் ராஜேஷ், பொருளாளர் லயன் கே அபிராமி அதியமான் மற்றும் சங்க உறுப்பினர்கள் கலந்து கொண்ட சேவை புரிந்தார்கள். காஞ்சிபுரம் அசோக் நகர் லைன் சங்கத்தின் சார்பாக தினம் ஒரு சேவை திட்டத்தின் கீழ் 7/8/2020 அன்று 15 கிலோ அரிசியானது தானமாக வழங்கப்பட்டது. சங்கத்தின் தலைவர் லயன் சி மூர்த்தி, செயலாளர் இன்ஜினியர் லயன் டி தனகுமார், பொருளாளர் லயன் ஆர் இமானுவேல் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்ட சேவை செய்தார்கள். காஞ்சிபுரம் ஹோஸ்டல் லைன் சங்கத்தின் முன்னாள் தலைவர் எஸ் ஆனந்தகுமார் உமாராணி தம்பதியரின் திருமண நாளை முன்னிட்டு 7/8/2020 அன்று காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனைக்கு வெளியே உள்ள பொதுமக்கள் 33 நபர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. சங்கத்தின் தலைவர் லயன் எல் லிங்குஷா, செயலாளர் லயன் எஸ் சினுஷா, பொருளாளர் லயன் கே ருத்ரகுமார் மற்றும் சங்க உறுப்பினர்கள் கலந்து கொண்ட சேவையில் ஈடுபட்டார்கள். தினமும் லைன் செய்திகளை linehub.in என்ற இணையதளத்தில் பார்த்துக் கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.